இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, தாயாம் திரு அவை இன்றைக்கு புனித ஜான் பேப்டிஸ்ட் டிரோசி என்கிற ஒரு புனிதருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் இத்தாலி தேசத்தில் பிறந்த ஒரு கத்தோலிக்க குரு. மிக ஏழ்மையான ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் பிறந்த இந்த ஜான் பேப்டிஸ்ட் டிரோசி படிப்பதற்கு வசதியற்ற ஒரு சூழலில் இருக்கிறார். உறவினர் ஒருவருடைய உதவியால் குருத்துவத்திற்கான மேற்படிப்புகளை முடித்து பிறகு குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஆன்மீகமிக்கவர்களே, இயல்பிலேயே எல்லோருக்கும் உதவக்கூடிய, ஏழைகள் மீது அளவு கடந்த இரக்கத்தையும் அவர்களுக்கான உதவி செய்கிற ஒரு இதயத்தையும் பெற்றிருந்தார் இந்த ஜான் பேப்டிஸ்ட் டிரோசி என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். ஆன்மீகமிக்கவர்களே, இவர் சென்ற இடங்களிலெல்லாம் ஆயிரக்கணக்கான மக்கள் இவருடைய மறைவுரையை கேட்பதற்காகவும் இவரால் ஆற்றுப்படுத்துவதற்காகவும் அதே நேரத்தில் ஒப்புரு அரிச்சாதனத்தை பெறுவதற்காகவும் இவரை தேடி வந்தார்கள் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, ஒரு உத்தம குருவாக ஒரு குருவுக்கு இருக்க வேண்டிய ஒழுக்க நெறிகளோடு இரக்கத்தோடு விசுவாசத்தோடு மக்களை வழிநடத்தினார் இந்த புனித ஜான் பேப்டிஸ்ட் டிரோசி என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம். நிச்சயமாக நாம் வாழ்கிற இந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிற குருக்களுக்கான ஒரு முன்னோடியான குரு என்று இவரை சொல்லலாம். ஏழ்மையான பின்புலம்தான் இருந்தாலும் இறைவன் கொடுத்த கொடைகளிலே இந்த குருத்துவம் என்பது அவ்வளவு உன்னதமானது, அவ்வளவு அழகானது என்று உணர்ந்து அந்த குருத்துவத்தில் இயேசுவை உண்மையாகவே அன்பு செய்து ஏழைகளுக்கு உதவி இறைவனடி சேர்ந்தார் இந்த புனித ஜான் பேப்டிஸ்ட் டிரோசி. இவருடைய பரிந்துரையால் இன்றைக்கு இருக்கிற இளம் குருக்கள் இவரை போன்று ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் விசுவாசத்திலும் வாழ வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, ஒரு வருடத்திற்கு முன்பாக வட இந்தியாவிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு காணொளி பரவலாக எல்லாருடைய வாட்ஸ்அப்புக்கு வந்துச்சு. அந்த வீடியோவில் இதை தான் பார்த்தேன். ஒருவர் ஒரு தவறான கட்சிக்கு, அரசியல் கட்சிக்கு ஓட்டு போட்டு அந்த கட்சியிலிருந்து ஒருவர் மிகப்பெரிய தலைவராக இந்தியாவில் இருக்கிறார், நான் ஓட்டு போட்டு தான் இப்படி ஒரு தவறான மனிதரை தேர்ந்தெடுத்து விட்டேன் என்று கோபத்தில் அவர் ஓட்டு போட்ட இந்த ஆள்காட்டி விரலை வெட்டி எறிந்ததாக ஒரு காணொளி ஒன்று பரவலாக பரப்பப்பட்டது. என்ன சொல்ல வராருன்னா, நான் தப்பு செஞ்சிட்டேன், இந்த விரலால் ஓட்டு போட்டதால தான் இன்றைக்கி அவர் தலைவராகிட்டார், அதனால் நான் செய்த தவறுக்கு பிரயாச்சித்தமாக இந்த விரலை வெட்டி விடுகிறேன் என்று வெட்டிவிட்டார். அன்புமிக்கவர்களே, இப்படி பாவம் செய்ததாக உணர்ந்து அவர் வந்து அந்த விரலை வெட்டிவிட்டார். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, உங்களுடைய கண், உங்களுடைய கை, உங்களுடைய கால், உங்களுடைய காது வாய் எது வேணாலும் இருக்கலாம், பாவத்தில் விழ செய்தால் அதை வந்து வெட்டி விடுவது நலம், வெட்டி எரிந்து விடுவது நலம். ஏனென்றால் பார்வையற்றவராக விண்ணகம் செல்வது மேல், ஆனால் இரு கண்களோடு நரகத்திற்கு செல்வது எவ்வளவு கொடூரமானது அப்படி என்று சொல்லி நம்மை பாவத்தில் விழச் செய்கிறதை வெட்டி விடுங்கள் என்றே நேரடியாகவே நமது ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். அப்படி பார்த்தோம் என்றால் பாவம் செய்கிற உறுப்பை ஒவ்வொன்றாக நாம் வெட்டிவிட்டால் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்கள், இந்த உலகத்தில் 99.9% 99.9% மனிதர்கள் கை கால்களை இழந்தவர்களாய், வாய் இழந்தவர்களாய், கண்களை இழந்தவர்களாய் இன்றைக்கு நம்ம சுற்றி திரிவோம். காரணம், நமது ஆண்டவர் மன சுதந்திரம் என்கிற ஒரு மிகப்பெரிய இந்த குடையை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நல்லது எது தீயது எது என்று தேர்ந்தெடுக்கிற அளவுக்கு நமக்கு ஞானத்தையும் தெளிவையும் கடவுள் கொடுத்திருக்கிறார். ஆனால் அன்றாட வாழ்க்கையில் நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம்? பாவத்தை தேர்ந்தெடுக்கிறோமா? இருளை தேர்ந்தெடுக்கிறோமா? நம்முடைய சாபத்தை தேர்ந்தெடுக்கிறோமா? இறப்பை தேர்ந்தெடுக்கிறோமா? அல்லது ஒளியை தேர்ந்தெடுக்கிறோமா? இறை வார்த்தையை தேர்ந்தெடுக்கிறோமா? ஆசிர்வாதத்தை தேர்ந்தெடுக்கிறோமா? நிலை வாழ்வை தேர்ந்தெடுக்கிறோமா? அப்படி என்கிற ஆன்ம பரிசோதனைக்குத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு எச்சரிக்கை இன்றைக்கு கொடுக்கிறார். அதாவது, என் மீது விசுவாசம் கொண்டுள்ள அல்லது என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இந்த சிறியோருள் ஒருவரை நீங்கள் பாவத்தில் விழச் செய்தால் அதற்கான தண்டனை என்ன என்றால் உங்கள் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி அவரை கடலில் அமிழ்த்துங்கள் அப்படி என்று சொல்லுகிறார். ஆன்மீகமிக்கவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்மீக தலைவர்கள், குருக்கள், கன்னியர்கள், திருச்சபையை வழிநடத்துபவர்கள், துறவர சபையை வழிநடத்துபவர்கள்,
அல்லது துறவர இல்லங்களில் தலைவராக இருப்பவர்கள், குடும்பத்தில் உள்ள பெற்றோர்கள், பெரியோர்கள், ஆசிரியர்கள், பொறுப்பில் இருப்பவர்கள், நாம் எவ்வளவு கவனமாக நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை வழிநடத்த வேண்டும் என்கிற எச்சரிக்கையை தான் இந்த செய்தி நமக்கு தெளிவாக தருகிறது. என் மீது நம்பிக்கை கொண்டுள்ள இந்த சிறியோருள் ஒருவரை நீங்கள் பாவத்தில் விழச் செய்தால் உங்கள் கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி கடலில் அமிழ்த்துவது நலம் அப்படி என்று சொல்லுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்வு ஒழுக்கமான, விசுவாசம் உள்ள, மகிழ்ச்சியை கற்றுத்தருகிற, நன்னெறிகளை கற்றுத்தருகிற, நிலைவாழ்வை நோக்கி நம்முடைய பிள்ளைகளை அழைத்து செல்லுகிற ஒரு வாழ்வாகத்தான் இருக்க வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் நம்முடைய வார்த்தையாலும் அல்லது நம்முடைய நடத்தையாலும் நம்முடைய பிள்ளைகளுக்கு துர்மாதிரிகையான வாழ்க்கையை வாழக்கூடாது என்கிற அழகான செய்தியைத்தான் இறைவன் நமக்கு தருகிறார். ஆகவே நம்மிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிற, நம்முடைய பொறுப்பில் இருக்கிற பிள்ளைகள் முன்னிலையில் விசுவாசத்திற்கு எதிரான காரியங்களை செய்வது, ஒழுக்கக்கேடான காரியங்களை அவர்கள் முன்னால் பேசுவது, அல்லது பொய்களை பேசுவது, பொறாமை பிடித்து நடப்பது, அல்லது தீச்செயல்களை செய்வது, இது போன்ற காரியங்களை முற்றிலுமாக அகற்றி நம்முடைய பொறுப்பில் இருப்பவர்கள் முன்னிலையில் அவர்களுக்கான நல்ல வாழ்க்கை உதாரணங்களாய், வாழ்க்கை மாதிரிகளாய் மாற வேண்டிய ஒரு வரத்திற்காக இன்றைக்கு நம்ம மன்றாடி செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். Subscribe இன்றைய மன்னா.